ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நான் பார்க்க போறோம்னா புது நிதியாண்டு பிறந்தாச்சுங்க. ஸோ இன்று முதல் பார்த்தீங்கன்னா எதெல்லாம் விலை உயரும், எதெல்லாம் விலை குறையும், யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, ஸோ இதை பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான தகவலாம் இந்த வழியில் பார்க்கலாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த 2019-20 நிதியாண்டு பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் வாங்குவோருக்கு வந்து ஏராளமான வரி சலுகைகளை வந்து வாரி வழங்கும் ஆண்டாக மறந்துருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாத சம்பளக்காரர்கள்லாம் வந்து இந்த நிதியாண்டில் வந்து சாதக பாதகங்களை ஆராய்ந்து அதற்கேற்ப நாம் நிதி திட்டத்தை வந்து செயல்படுத்தினாலே போதுங்க, வரும் ஆண்டையை வந்து மனநிறைவுடன் கழிக்கலாம்ங்க. கடந்த 2018-19 நிதியாண்டை காட்டிலும் பார்த்தீங்கன்னா நடப்பு நிதியாண்டு 2019-20 வந்து மாத சம்பளம் வாங்குபவருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஆண்டு என்றே சொல்லலாம்ங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கைகளான வருமான வரி உச்சவரம்பு நீடிப்பு, நிரந்தர கழிவு, வீட்டு வாடகை வருமானத்திற்கு கூடுதல் வரி சலுகை போன்றவற்றுக்கு பார்த்தீங்கன்னா மத்திய நிதி அமைச்சர் ஜேட்லி வந்து இடைக்கால பட்ஜெட்ல வந்து அனுமதி கொடுத்திருக்காரு. ஸோ நடப்பு 2019-20 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் விலை குறைய போகுது, அது மட்டும் இல்லாமல் அதனால நமக்கு வந்து என்ன லாபம் கிடைக்கும், கூடவே பார்த்தீங்கன்னா விலை அதிகரிக்கும் பொருட்களையும் இந்த வழியில் பார்க்கலாங்க. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2012-2014 காலகட்டத்தில் வந்து இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்திருக்குங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 22 முதல் 50 வயதுடையவர்களின் காப்பீடு திட்டங்கள் மீதான ஆண்டு பிரீமியம் வந்து குறைக்க போறாங்க. நடப்பு நிதியாண்டின் இடைக்கால பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா வரி சலுகைகளை வந்து வாரி வழங்க முக்கிய காரணமே பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலை மனதில் வைத்துட்டாங்க. தேர்தலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற வேண்டும் என்றால் மாத சம்பளக்காரர்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து சலுகைகளை வாரி வழங்கி உள்ளார்கள். மத்திய அரசுடைய இந்த எண்ணம் பார்த்தீங்கன்னா பலிக்குமா இல்லையா என்பது குறித்து வரும் மே மாதம் கடைசி வாரத்தில் தெரிஞ்சிருங்க. வீடுகள் மீதான ஜிஎஸ்டி வரி குறைய போதுங்க. அதாவது கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் வீடுகள் மீதான ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்கன்னா 12%-5% வந்து குறைய போதுங்க. அதே போல வந்து மலிவு விலை வீடுகள் மீதான ஜிஎஸ்டி வரி பார்த்தீங்கன்னா 8%-1% குறைய போதுங்க. ஸோ ஜிஎஸ்டியின் மாற்றப்பட்ட புதிய வரி விகிதம் பார்த்தீங்கன்னா 1 April அமலுக்கு வரப்போதுங்க. அதாவது இன்று முதல் அமலுக்கு வந்திருக்குங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா வீடுகள் மீதான விலை குறையுங்க. ஸோ வீடு வாங்குவோருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக்பாட் ஆண்டே சொல்லலாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 2 April-4 வரை பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை கூட்டம் நடைபெற போதுங்க. இக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெப்போ வட்டி விகிதம் வந்து குறைக்க வாய்ப்பு உள்ளதுங்க. அதாவது 0.75% குறைக்க வாய்ப்பு உள்ளதான். ரெப்போ வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 0.75 அப்படின்னா 0.25% குறையிட்டுங்க. அப்படி குறையத்தினால வீட்டு கடன், வாகன கடன் திட்டங்கள் மீதான வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ வட்டி விகிதம் குறைந்தால் வீட்டு கடன் வாடகைக்கு வரி கிடையாதுங்க. கடந்த 2018-19 வரையிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்கு வந்து வீட்டு கடன் இல்லாவிட்டாலும் வாடகைக்கு வந்து வரி செலுத்துவது கட்டாயமாக இருந்துச்சுங்க. ஸோ நடப்பு 2019-20 பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வீட்டுக்கு வீட்டு கடன் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த வீட்டு வாடகைக்கு பார்த்தீங்கன்னா வரி செலுத்த வேண்டியது இல்லை என்று இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் உச்சவரம்பு வந்து 40,000 உயர்த்தப்பட்டிருக்குங்க. அதாவது கடந்த 2018-19 வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒப்பந்தாரர்களுக்கான டிடிஎஸ் உச்சவரம்பு பார்த்தீங்கன்னா 30,000 இருந்துச்சுங்க. அது வந்து நடப்பு 2019-20 இடைக்கால பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 40,000 உயர்த்தப்பட்டிருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒப்பந்தாரர்களுக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கும் விஷயமா இருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டுக்கும் மூலதன ஆதாய வரி விலக்கு
விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த 2018-19 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா மூலதன ஆதாய வரிக்கு வந்து விலக்கு பெற ஒரு வீட்டை விற்ற பணத்தில் பார்த்தீங்கன்னா மற்றொரு வீட்டை வாங்கினால் அதற்கு வந்து எல்டிசிஜி வரி விலக்கு உண்டுங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நடப்பு 2019-20 நிதியாண்டில் வந்து ஒரு வீட்டை விற்ற பணத்தில் வந்து நீங்கள் 2 வீடு வாங்கினா கூட அதற்கும் பார்த்தீங்கன்னா எல்டிசிஜி வரி விலக்கு உண்டு சொல்லியிருக்காங்க இந்த இடைக்கால பட்ஜெட்டில். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா காப்பீடுக்கான பிரீமியம் தொகை குறைக்கப்பட்டிருக்குங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2012-14 வரையில் வந்து இறப்பு விகிதம் குறைந்துள்ளதால் 22-50 வயதுடையவர்களின் காப்பீடு திட்டங்கள் மீதான பிரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாயிருக்குங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா சுங்கவரி கட்டணம் உயர்ந்திருக்குங்க. அதாவது April 1 முதல் பார்த்தீங்கன்னா சுங்கவரி கட்டணம் வந்து 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரையிலும் பார்த்தீங்கன்னா உயர்த்தப்படுவதாக தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் அறிவித்ததுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து இன்று முதல் வந்து 20 சுங்கச்சாவடிகளில் பார்த்தீங்கன்னா சுங்கவரி கட்டணம் வந்து 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை வந்து உயர்ந்திருக்குங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வாகன ஓட்டிகளுக்கு வந்து இந்த விஷயம் கொஞ்சம் அதிர்ச்சிகரமான விஷயமா தாங்க இருக்கு. ஸோ இந்த விலை உயர்வால் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் விலையும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா காகித பங்குகளை மாற்ற முடியாதுங்க. அதாவது பேப்பர் ஷேர்ஸ் எதுவுமே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா தற்போது வந்து இந்த டிமாண்ட் கணக்கு மூலிமா தான் பார்த்தீங்கன்னா அனைத்து பங்குகளையும் வந்து வாங்கவும் விற்கவும் முடிகிறதுங்க. இந்திய பங்கு சந்தை தொடக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வந்து இந்த பேப்பர் ஷேர்ஸை வந்து பிற்காலத்தில் தேவைப்படும் என்று வாங்கி பத்திரப்படுத்தி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து கடந்த March 31 பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகிவிட்டதுங்க, எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. ஸோ April 1 முதல் பார்த்தீங்கன்னா காகித வடிவில் உள்ள பங்குகளை வந்து டிமாண்ட் கணக்கிற்கு வந்து மாற்ற முடியாதுங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்டிசிஜிஐ வந்து வருமான வரி ரிட்டர்னில் தெரிவிப்பது கட்டாயம்ங்க. அதாவது மாத சம்பளக்காரர்களுக்கும் தனிநபர் பிரிவில் வருவோருக்கும் பார்த்தீங்கன்னா தங்களின் மாத வருமானத்தில் இருந்து செய்த முதலீடுகளும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் தங்களின் வருமான வரி ரிட்டர்னில் கட்டாயம் தெரிவிக்க வேண்டியது அவசியம் என்று இடைக்கால பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எல்டிசிஜிஐயும் வந்து வருமான வரி ரிட்டர்னில் காட்டணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லா அம்சங்களையும் பார்த்தீங்கன்னா மாத சம்பளக்காரர்கள் ஆகட்டும் இல்லை தனிநபர் பிரிவில் இருப்பவரும் ஆகட்டும்ங்க. ஸோ எல்லா அம்சங்களையும் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பாருங்க. அதற்கேற்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய நிதி திட்டங்களை வந்து மேற்கொண்டால் வரும் நாட்கள் பார்த்தீங்கன்னா வசந்தமாக மாறுங்க. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ்.